மேடையில் வீட்டிற்கும் கலைஞர்களே, கவிஞர்களே, அவையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, தாழ்வார்களே, என் அன்புகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிவிஎஸ் சேகர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த மூன்று இடத்தை பற்றியே பேசுவார். இது இப்போ டிஎம்எஸ், டிகேஆர், எம்எஸ்சி, சுசிலா, இது மாதிரி மூன்று எழுத்து, எவ்வளவோ மூன்று எழுத்துகள் இருக்கு. ஆனால் இப்போ டிஎம்எஸ்ஸை பற்றி ஏதோ ஒரு வியாக்கியானம் பண்ணார். டிஎம்எஸ் வந்து என்னன்னா, அவர் சிறந்த முருகன் பக்தர். முருகன்னா அதில் மூணு அடங்கியிருக்கு. முனா முதல்வன், ரூனா ருத்ரன், தானா காத்தல், இது மூணும் அடங்கியிருக்கு. அந்த முருகனுடைய பெருமானுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இவர் வந்து மிகவும் மிகவும் இன்று உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார். டிஎம்எஸ், டிஎம்எஸ் என்ன, டி திருத்தணி முருகன், எம் மருதமலை முருகன், எஸ் சுவாமிமலை முருகன். அந்த மலைகள் மேல் இருக்கிறார் இவர். தவிர நாங்கள் எவ்வளவோ பாடல்கள், கணக்கில்லாத பாடல்கள் எம்எஸ்சியும் நானும் இசையமைத்திருக்கிறோம். அந்த பாடல்களுக்கு நாங்கள் இசையமைத்தோம், வாஸ்தவம் தான். அந்த பாடல்களை சரியாக பாடணும் இல்லையா, அழுத்தம், திருத்தம், சொல்நயம், மக்களை கவர்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு அவர்கிட்ட. ஆகையினால நாங்கள் எவ்வளவு இசை அமைத்தாலும் கூட அவர்கள் வந்து நன்றாக பாடி எங்களுக்கு மிகுந்த உயர்ந்த நிலையை பெருமையை தேடி தந்தவர் டிஎம்எஸ் அவர்கள். நீங்க எவ்வளவு பொருள் வேணாலும் வாங்கி வைங்க, கல்யாணத்துக்கு சரியா சமைச்சாட்டி போனா என்ன ஆகுது, அவ்வளவுதான், ஜியோ தான். என்னையா கல்யாணத்துக்கு வந்த சாப்பாடே நல்லால அப்படின்னு. எவ்வளவு இசை அமைத்தாலும் ஒவ்வொரு பாடலையும் அவர் சிறந்து பாடி எங்களுக்கு வந்து பெருமை தேடி வளர்த்த டிஎம்எஸ் அவர்கள், வாழ்க 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 என்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அவர் வணங்கும் தெய்வம் முருகனையே நானும் வேண்டிக் கொண்டு வெளிப்படுகிறேன். வணக்கம்.